ஓம் மகா கணபதியே நமக. வணக்கம். நம்ம இடையிலே ஒரு மூன்று நான்கு வாரங்களாக வீடியோ போடலை. ரெண்டு காரணம். ஒன்று வந்து கொஞ்சம் நிறைய டூர் போயிட்டேன், வெளிநாடுகளுக்கு போயிட்டு வர வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டது, அதனால் ஷூட் பண்ணுறதுக்கு டைம் கிடைக்கல. இன்னொன்று, போயிட்டு வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் உடல்நல குறைபாடு ஏற்பட்டது, அதனாலேயும் ஷூட் பண்ண முடியலை. அந்த வாய்ஸ் சரியாக வரல இருக்குது. அதனால் இப்போ கூட நம்ம இந்த குரு பயிற்சி பலன்களை பற்றி சொல்லணும். ஏன்னா நெருங்கி வந்துட்டோம், நாட்கள் நெருங்கியிருக்கு. அதாவது வருகிற 28ஆம் தேதி அக்டோபர் மாதம் காலையில் குரு பயிற்சி. ஸோ இந்த வீடியோவில் என்ன பண்ணுறோன்னு கேட்டிங்கன்னா, பொதுவான சில விஷயங்களை பற்றி பேச போகிறோம். அந்த குரு பயிற்சிக்கு பர்டிகுலராக ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்கும் என்று சொல்லக்கூடிய வீடியோவை நம்ம அடுத்த வாரத்தில் ரிலீஸ் பண்ணுறோம். பொதுவாக இந்த 9 கிரகங்களில் குரு பயிற்சியை மட்டும் நாம் ஏன் இவ்வளவு வினோதமாக, வித்தியாசமாக, நுணுக்கமாக கவனிக்கிறோம் அல்லது பார்க்குறோம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஸோ இந்த குரு பகவான் தான் இருக்கின்ற 9 கோள்களிலேயே இயற்கை சுபகிரகம். அடிப்படையாகவே ஒரு ஜாதகத்தை எடுத்து ஒரு ஜோசியர் பார்த்த உடனேயே அது எந்த லக்னமாக இருந்தாலும் வியாழகிரகம் ஓரளவு நல்லா இருந்துருச்சுன்னா அவங்களுக்கு வாழ்க்கை ரொம்ப சிரமப்படாமல், கஷ்டப்படாமல், துன்பப்படாமல், தரித்திரங்களில் போய் மாட்டிக்கொள்ளாத ஒரு வாழ்க்கையை பார்த்துருவாங்க. அது எந்த லக்னமாக வேணாலும் இருக்கலாம். இதில் ஒரு கேள்வி எழலாம், அதே எப்படி சார் ஒரு குறிப்பிட்ட லக்னங்களுக்கு வியாழகிரகம் பாவி அல்லது பகை கிரகம் ஆயிடுச்சே அப்படின்னு சொல்லுவீங்க. ஆக காலபுருஷ தத்துவத்தின்படி பார்க்குற போது அவர் ஓரிடத்துல, இப்போ மேஷத்துலேருந்து எடுத்து வந்தீங்கன்னா மீனம் வரைக்கும் அந்த 12 ராசிகளை காலபுருஷ தத்துவ அப்படின்னு அடிப்படையில் சொல்கிறோம். இதில் லக்னத்திற்கு பாவியாக இருந்து விட்டாலும் அந்த காலபுருஷ தத்துவத்தின் அடிப்படையில் அவர் எங்காவது ஒரு இடத்துல சிறப்பாக இருந்துட்டால் கூட போதும், வாழ்க்கையில் கிடைக்க வேண்டியதெல்லாம் கண்டிப்பாக கிடைச்சிரும், கண்டிப்பாக அதுக்குண்டான தகுதியை அந்த ஜாதகர்கள் பெற்று விடுவார்கள் என்பதெல்லாம் உண்டு. அது மட்டும் இல்லாமல் இந்த குரு பகவான் தான் தனக்காரகன், பணக்காரகன் என்று சொல்லக்கூடிய, இந்த உலகத்தில் பணம் இல்லாட்டி ஒன்றுமே பண்ண முடியாது. இப்போல்லாம் உங்களுக்கு தெரியும், ஹாஸ்பிட்டலுக்கு போனீங்கன்னா திருப்பி வருகிற போது பணம் இல்லைன்னா உங்களை கூட வெளியில் விட மாட்டாங்க. ஸோ இப்படி நான் ஹாஸ்பிட்டலில் மட்டும் சொல்லலை, எல்லா இடத்துலையுமே இன்றைக்கி பணம் இல்லைன்னா உங்களால் ஒன்றுமே பண்ண முடியாது. அப்படிப்பட்ட தனத்திற்கு அதிபதியாக இந்த வியாழகிரகம் இருக்கிறார். ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் தனம் எவ்வளவு முக்கியம் அப்படிங்கிறது எப்படின்னா, ஒரு நல்ல பிள்ளைகளை பெற்றுக்கொள்வது எவ்வளவு முக்கியமோ அந்த அளவுக்கு தனம் முக்கியம். அதனால தான் இந்த 2 விஷயங்களையும் இந்த குரு பகவானுடைய ஆளுமைக்கு கீழ்ப்படிதலாக வச்சுருக்கிறாங்க நம்ம முன்னோர்கள். அதனால தான் அதை சொல்லுவாங்க தனக்காரகன், புத்திரக்காரகன் அப்படின்லாம் பேர். ஆக நல்ல பிள்ளைகளை பெற்று வளர்த்து ஆளாக்கி, அதாவது இந்த உலக வாழ்க்கையில் ஒரு மனிதனுடைய வாழ்நாள் முழுமை பெற வேண்டுமென்றால் தான் பெற்றுக்கொண்ட பிள்ளைகளின் வெற்றிகரமான வாழ்வாதாரத்தை பார்த்து, அவர்களுடைய நிம்மதியான வாழ்வாதாரத்தை பார்த்து தான் உங்களுடைய வாழ்நாளின் நிறைவு பகுதியை நீங்கள் பார்க்க முடியும். அதே போல் அந்த பிள்ளைகளை சிறப்பாக வளர்த்து கொண்டு வர வேண்டுமென்றால் தனம் வேணும். இன்றைக்கி பள்ளிக்கூடத்திலிருந்து ஆரம்பித்து எங்கே போனாலும் காசு இல்லாமல் ஒரு வேலையும் நடக்காது அப்படிங்கிற காலத்தில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம். இது இந்த காலத்தில் மட்டுமல்ல, எந்த காலகட்டத்திலையுமே நம் முன்னோர்கள் வந்து இந்த வியாழகிரகத்தை தனத்தோடு சம்பந்தப்படுத்தி தான் வைத்திருக்கிறார்கள். ஆகையினால தனக்காரகன், பணக்காரகன், அதே போல் புத்திரக்காரகன் என்று சொல்லக்கூடிய அமைப்புக்கெல்லாம் இந்த வியாழகிரகம் பொறுப்பேற்கிற கிரகமாக இருக்கிறது. அதனால தான் இந்த வியாழ பயிற்சியை நாம் ரொம்ப முக்கியமாக பார்க்குறோம். சில குடும்பத்தில் பார்த்திங்கன்னா பிள்ளைங்க இருப்பாங்க, கல்யாணம் ஆகுமான்னு சில பேர் காத்துக்கிட்டு இருக்கிறது உண்டு. சில பிள்ளைகளுக்கு நல்ல வேலை கிடைக்குமான்னு காத்துக்கிட்டு இருப்பீங்க. சில பிள்ளைகளுக்கு பேர குழந்தைகள் பிறக்குமா, நல்ல பிள்ளைகள் பிறக்குமா என்று பார்த்து கொண்டிருப்பீர்கள். இப்படியான செய்திகளை மட்டுமல்ல, வீடு வாங்கலாமா, நிலம் வாங்கணுமா, கார் வாங்கலாமா, அதாவது மொத்தத்தில் ஆண்டு அனுபவிக்கின்ற, அதோடு சேர்ந்து மற்றவர்கள் உங்களை பார்த்து பாராட்டுகின்ற அல்லது பொறாமை கொள்ளுகின்ற அளவிற்கு உங்களுடைய வாழ்க்கை சிறக்க வேண்டுமென்றால் இந்த வியாழகிரகத்தின் அருளும் ஆசியும் சிறப்பாக ஜாதகத்திற்கு தேவைப்படுகிறது. அதன் காரணத்தால் தான் இந்த வியாழ பயிற்சி என்று சொல்லக்கூடியது மட்டும் இவ்வளவு பெரிய பிரசித்தி பெற்ற, முக்கியத்துவம் வாய்ந்த, மக்களால் எதிர்பார்க்கப்படுகின்ற ஒரு நல்ல செய்தியாக நாம் அனைவரும் கவனிக்க தவறாமல் கவனித்து வருகிறோம். இதில் குறிப்பாக சொல்லணும்னா, இந்த செய்திகளோட நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒவ்வொரு ராசிகளுக்கும் எப்படிப்பட்ட பலன்கள் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம இன்னொரு வீடியோ போட போகிறோம். அதனால் இந்த வீடியோவில் ஒவ்வொரு நாடுகளுக்கும் எப்படிப்பட்ட செய்திகள் எல்லாம் அடுத்த ஆண்டு நடக்கப் போகிறது என்ற ஒரு சில விஷயங்களை பற்றி இப்போ நம்ம சொல்லலாம். அதான் குறிப்பாக முண்டேன் அஸ்ட்ராலஜி, நேட்டல் ஹாரோஸ்கோப்பு இப்படின்னு சொல்லி உலக நாடுகள் தழுவிய விஷயங்களை கவனிப்பதற்கு சில கோட்பாடுகள், சில கூறுபாடுகளை நம் முன்னோர்கள் சொல்லி இருக்கிறார்கள்.
அந்த அடிப்படையில் இந்த வருகின்ற குரு பெயர்ச்சியை பார்க்கின்ற போது வடகிழக்கு திசை நாடுகளாக இருக்கக்கூடிய, குறிப்பாக சொல்ல போகிறோன்னா வடகொரியா, சைனா மற்றும் ஜப்பான், தென்கொரியா, இப்படிப்பட்ட நாடுகளுக்கு இந்த வருகின்ற குரு பெயர்ச்சியின் காரணத்தினால ஏதோ சில சிக்கல் பிக்கல்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் அதிகம். உங்களுக்கே தெரியும், கடந்த வருடம் செய்தித்தாட்களை பார்த்தவங்களுக்கு நல்லா தெரியும், என்னதான் அவர் அரட்டி மிரட்டி வச்சாலும் கட்டுக்கடங்காத காளையாக வடகொரிய அதிபர் எப்படியெல்லாம் ஆக்டிவேட்டிவாக இருந்தார் அப்படிங்கிறத பத்திரிகை செய்திகளில் பார்த்துருக்குறோம். இதெல்லாம் கொஞ்சம் மட்டுப்பட்டு அவர்கள் அடங்கி போக வேண்டிய, அதே போல் சீன தேசத்தின் பொருளாதாரம் கூட வருகின்ற வருடத்திலே மிக பெரிய அளவில் ரொம்ப சிக்கல்களை கொடுக்கக்கூடிய, ஜப்பானிய தேசத்தில் இயற்கை சீற்றங்கள் ஏற்பட்டு அவர்கள் கொஞ்சம் கஷ்டங்களை சந்திக்கக்கூடிய, இப்படியான உலகளாவிய விஞ்ஞானத்திலும் சரி, பெரிய முன்னேற்றத்திலும் சரி, பொருளாதாரத்திலும் சரி, மிக தலை நிமிர்ந்து நிற்கின்ற நாடுகளாக திகழக்கூடிய இந்த சில நாடுகளுக்கெல்லாம் இந்த குரு பெயர்ச்சி ஒரு சில சிறப்பம்சங்களை தவிர்த்து சிக்கல்களை கொடுக்கக்கூடிய வாய்ப்பாக அமையப்போகிறது. அதே போல் வடமேற்கத்திய நாடுகளை எடுத்துக்கொண்டால் அமெரிக்கா, அதே மாதிரி யூரோப் கண்ட்ரீஸ், இப்படியெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு போன வருடம் இருந்ததை விட இந்த வருடம் கொஞ்சம் பெட்டராக இருக்கும்னு சொல்லலாம். இருந்தாலும் குறிப்பாக அமெரிக்க தேசத்தை பொறுத்தளவு இந்த வருடத்தில் அடுத்த வருஷத்தில் எலெக்ஷன் எல்லாம் வரப்போகுது. ஆக இந்த அடிப்படையில் பார்க்குற போது அவங்களுக்கு வந்து ஜனவரி மாதத்துக்கு பின்னாடி அந்த அமெரிக்க தேசத்திற்கு சில நெருடல்கள், அரசியல் ரீதியான குழப்பங்கள், அரசியல் ரீதியாக அதிபருக்கு மிகப்பெரிய நெருக்கடி செய்திகள் வரக்கூடியது, இல்லை உடல்நலம் பாதிக்கப்படக்கூடியது, வரக்கூடிய எலெக்ஷனில் அவர் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் முன்னேறணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு டஃப்பாக சந்திக்கக்கூடியது, இவைகளையெல்லாம் கூட அந்த அமெரிக்க அதிபர் சந்திக்கக்கூடிய வாய்ப்புகளை நாம் வருகின்ற நாட்களில் செய்தித்தாள்கள் மூலமாக படிக்கின்றபடியாக இருக்கும். அதேபோல் நம்ம தேசத்திற்கு தென் பகுதியில், தென் கிழக்கு திசை நாடுகளாக எடுத்துக்கொண்டால் சிங்கப்பூர், மலேசியா, அதே மாதிரி ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து, இப்படிப்பட்ட இடங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா நல்லதொரு வளர்ச்சி பாதை இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அதிலையும் குறிப்பாக சொல்ல போனால் ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து, இதெல்லாம் அடுத்த வருஷத்தில் நல்ல பெருத்த முன்னேற்றங்களுக்கும் எந்த இயற்கை நெருடல்களுக்கு அப்பாற்பட்டு தங்கள் மக்களையும் தங்களையும் வளமாக பாதுகாத்து கொள்ளக்கூடிய நல்ல அரசாங்கம் அமைந்து நல்லபடியாக வாழுகின்ற வாய்ப்புகள் கண்டிப்பாக உண்டு. நம்ம பக்கத்து நாடாக இருக்கக்கூடிய இலங்கையில் எடுத்துக்கிட்டிங்கன்னா, இப்போ வருகின்ற சில நாட்களில் எலெக்ஷன் வருது, அதாவது நவம்பர் மாதம் 16ஆம் தேதி எலெக்ஷன் வச்சதாக கேள்விப்படுறோம். அப்போ இந்த குரு பெயர்ச்சிக்கு பிற்பாடு தான் அந்த எலெக்ஷன் வரப்போகுது. அதனால் இதுவரையும் ஆளாத ஒரு இளம் தலைவர் வந்து அந்த நாட்டை ஆளப்போகின்ற செய்திகளை நாம் கேள்விப்பட போகின்றோம். அப்போ இளம் தலைவர் என்றால் இரண்டு பேருமே இளமையாக தெரியுதானா? இல்லை, உங்களுக்கே தெரியும், விஷயம் நியூஸ் படித்தவங்களுக்கு தெரியும். ஒருத்தர் வந்து இதுவரைக்கும் ஆளாத ஒரு இளம் தலைவர், இன்னொருத்தர் வந்து ஆண்டு முடிந்த தலைவருடைய சகோதரர். ஆக இதில் வந்து இதுவரை ஆளாத ஒரு இளம் தலைவர் வந்து நாட்டை ஆளக்கூடிய வாய்ப்புகள் கண்டிப்பாக திகழும் என்று எதிர்பார்க்கிறோம். அதேபோல் இந்திய தேசத்தை பொறுத்தளவு இந்த குரு பெயர்ச்சியின் காரணமாக பொருளாதாரத்தில் கிட்டத்தட்ட ஒரு ஜூன் ஜூலை மாதம் வரைக்கும் பல நெருக்கடிகளை நாம் சந்திக்க வேண்டிய கட்டாயம் இருக்கும். இது வந்து தொழில் ரீதியாக இளம் தொழில் அதிபர்களாக இருக்கக்கூடியவர்கள், அப்படி இந்த மேல் மட்டத்தில் இருக்கக்கூடியவங்க அழகாக தப்பிச்சுக்குவாங்க, இந்த நடுவுலையும் கீழ் மட்டத்தில் புதுசாக ஒரு தொழிலை கற்றுக்கிட்டு முன்னுக்கு வரணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கக்கூடியவங்களுக்கு நிறைய நெருடல்களாக எதையும் செய்ய முடியாத ஒரு சிக்கல்கள், நாட்டிலே பார்த்திங்கன்னா பொருளாதார பிரச்சனைகள் தலைவிரித்து ஆடக்கூடிய வாய்ப்புகள், இவைகளெல்லாம் கூட ஒரு ஜூன் ஜூலை வரைக்கும் அதிகமாக இருக்கிறத பார்க்கலாம். இது ஜனவரி மாதம் 9ஆம் தேதி 10ஆம் தேதிக்கு அப்புறம் நிறையவே கண்கூடாக எல்லாரும் பேசுகிற மாதிரி ஒரு செய்திகளாக வருவதற்கும் வாய்ப்புகள் இருக்குது. இதற்கெல்லாம் அரசாங்கம் வேண்டிய நடவடிக்கைகளை எடுக்கும், அது அவர்களுடைய வேலை, அது செய்யத்தான் போகிறார்கள். இருந்தாலும் நாம் சொல்வதெல்லாம் கிரகங்களின் காலமாக காரணத்தினாலே என்ன நடக்கும் அப்படிங்கிற கோட்பாட்டில் நம்ம இதை பார்த்துட்ருக்குறோம். இதே போல் இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா தென்மேற்கு திசை நாடுகள் என்று எடுத்துக்கொண்டால் ஆப்பிரிக்கா, இந்த மாதிரி இடங்கள் எல்லாம் பார்த்திங்கன்னா பெரியதொரு முன்னேற்றங்கள், நல்ல மாற்றங்கள், புதிய அணுகுமுறைகள் ஏற்பட்டு அந்த கண்ட்ரியெல்லாம் முன்னுக்கு போகிற வாய்ப்புகள் இருக்கும். மத்திய கிழக்கு நாடுகளாக இருக்கக்கூடிய சில பிரதேசங்களில் பார்த்திங்கன்னா ஒரே சண்டையும் சச்சரவுகளும், மீண்டும் ஒருவருக்கு ஒரு போட்டி என்று சொல்லக்கூடிய அளவிற்கு சில சிக்கல் பிரச்சனைகள் வரக்கூடியதாக அமையும். இதிலும் குறிப்பாக இரண்டு விஷயங்களை நான் சொல்ல விரும்புகிறேன். இந்த உலகின் மிக பழமையான குடிகள் என்று சொல்லக்கூடிய, அதில் ஒருத்தர் நாமளும் கூட, தமிழ் பேசக்கூடியவர்கள் எல்லாம் பழங்குடிகளாக இருக்கிறோம். பழங்குடிகள்னால் நீண்ட காலமாக மொழி பேசக்கூடியவர்கள். அதேபோல் மத்திய கிழக்கு ஆசிய நாடுகளிலும் அப்படிப்பட்ட ஒரு சில பழங்குடிகள் உண்டு. இப்படிப்பட்டவர்களுக்கு சில சோதனைகள் வருவதற்கும் அதிலிருந்து மீண்டும் வெற்றிநடை போடுவதற்குமான வாய்ப்புகளும் கண்டிப்பாக உண்டு. ஆக இப்படியாக இந்த உலகளாவிய அரசியல், உலகளாவிய பொருளாதார வாய்ப்புகள், உலகளாகிய இயற்கை சீற்றங்கள்,
இவைகளெல்லாம் கூட இந்த குருபெயர்ச்சியின் காரணமாக நம்ம சொன்னது மாதிரி பார்த்தது மாதிரி அடுத்த வருஷம் செய்தித்தாள்களில் நம்ம வாசிக்கும்படியாக இருக்கும். ஏற்கனவே கடந்த சில மாதங்களாக சனி கேது இருவரும் இணைந்து தனுசூல இருந்த காரணத்தினால தேவைக்கு அதிகமான நெருப்பால் ஏற்பட்ட பயம், நீரால் ஏற்பட்ட பயம், இந்த இரண்டும் நடந்ததை நீங்கள் பார்த்தீங்க. அதாவது அந்த தனுசு என்று சொல்லக்கூடிய இடத்துல போய் இருந்ததுனால தான் அமேசான் காடுகள் தீப்பற்றி எரிந்தது. தற்போது கூட கலிஃபோர்னியா காடுகள் தீப்பற்றி எரிதா கேள்விப்படுறோம். இப்படிப்பட்ட நிலவரத்தையெல்லாம் இந்த சனி கேது என்று சொல்லக்கூடிய கிரகங்களின் காரணத்தால் நாம் பார்த்திருந்தோம். இவைகளெல்லாம் இந்த சனி பகவான் இடப்பெயர்ச்சிக்கு பிற்பாடு, அதாவது கிட்டத்தட்ட ஜனவரி மாதம் பாதிக்கு பின்னாடி இந்த தீ எரிஞ்சி போகிறது, காடுகள் அழிந்து போகிறது, இந்த காட்டு விலங்கினங்கள் அறிந்து போகிறது, இப்படிப்பட்ட செய்திகளெல்லாம் நட்டுப்பட்டு போகும். இந்த தீயினால் ஏற்படக்கூடிய விபத்துகள் அணைக்கப்பட்டு விடும். ஆனாலும் இந்த அமெரிக்க தேசம் இப்படி சொல்லக்கூடிய வடமேற்கத்திய நாடுகளில் நீரினால் ஏற்படக்கூடிய சில அழிவுகள், புயல் காற்று அடிப்பது, இப்படிப்பட்ட சில செய்திகளை எல்லாம் கூட நாம் இந்த வருடத்தில் குரு பெயர்ச்சியின் காரணமாக பார்க்கும்படியாக இருக்கும். எது எப்படியாயினும் இந்த குரு பெயர்ச்சி என்று சொல்லக்கூடியது தனது சொந்த வீட்டுக்கு காலபுருஷ தத்துவத்திற்கு 9 இடத்திற்கு போகின்ற காரணத்தால் இப்படிப்பட்ட எல்லாவற்றையும் மனிதகுலம் சந்தித்து அவைகளையெல்லாம் மீட்டெடுத்து ஒரு சிறப்பான வாழ்க்கை பாதைக்கு செல்லக்கூடிய சூழலையும் சந்திக்கக்கூடிய ஆற்றலை இந்த குரு பகவான் மக்களுக்கு கொடுப்பார், மனிதகுலம் தலைக்கும் என்று சொல்லக்கூடிய நல்ல செய்தியோடு இந்த செய்திகளை நான் முடித்து கொள்கிறேன். மீண்டும் நாம் கூடிய சீக்கிரம் அடுத்த வீடியோவில் குரு பெயர்ச்சி பலன்கள் தனித்தனி ஒவ்வொரு ராசிகளுக்கும் எப்படி இருக்கும், தனிநபர்களுடைய சம்பந்தப்பட்ட விஷயத்தை பற்றி நாம் அதில் பேசுவோம். நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். Thank you.